வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ டீடைல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஆன கான்டெஸ்ட் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் மோத போறாங்க அந்த மேட்ச் பத்தி பிறவை குறிப்பா ட்ரீம் லெவன் டீம் பிரிக்ஷன் பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ மறக்காம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் ட்ரீம் லெவன் ஃபைனல் டீம்ஸ்மே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் டுவெண்ட்டி எயிட் மேட்ச் சூப்பர் டுவெல் ஸ்டேஜ்ல தட் மீன்ஸ் குரூப் டூல பாத்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தட் மீன்ஸ் கமிங் சண்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி பி எம் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மேட்ச் நடக்க போகுது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் லெவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மூணு விக்கெட்ஸ் இருந்து இருபது ஓவரில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பிப்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் வெர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டே நம்ம வந்து சொல்லலாம் நல்ல ஒரு டீசென்ட் பேட்டிங் விக்கெட் அதே நேரத்தில் ஹெல்ப் கொஞ்சம் இருக்கும் பேசி அண்ட் ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் வந்து மூமெண்ட் இருக்கும் ஸோ அதன் காரணமாக பால் லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்து விளையாடி ஸ்டடி பண்ணி விளையாடிட்டாங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரன்ஸை இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் அதே நேரத்தில் மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கை ரிட்டெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து இண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகளை தேறலாம் அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்ச்ல வந்து மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக கண்டிப்பா வந்து சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேர்ன் வந்து கொடுக்கும் சோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கிறதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்குது அதே நேரத்தில் டாஸ் கேப்டன் கண்டிப்பா பிரிஃபர் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்ண டீம் தான் அதிகம் வின் பண்ணியிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பேட்டிங் பார்க்கும்போது டூ ஃபேக்ட்ரிமே ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுறதுனால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் பேட்டிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும் என் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பிரபல் அவனை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ண போறது கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா நம்பர் த்ரீல இந்தியன் டீம் கேப்டன் விராட் கோலி ஃபாலோட் பை ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா அப்படி இல்லைன்னா இஷான் கிஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டிய தான் விளையாடுவார் தோணுது ஓரளவுக்கு ஃபிட் ஆகிட்டு தெரியுது ஃபாலோடு பை ரவீந்திர ஜடேஜா நம்பர் எயிட்ல ஷர்துல் தாக்கூர் தான் விளையாடுவோம்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு ரீசன் எக்ஸன்ட இருக்குது புவி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டின்றது இந்த ரீசன் டைம்ஸ்ல பாத்துட்டு இருக்கும்போது பெரிய அளவுக்கு விக்கெட்ன்றது அவரோட எண்ணிக்கையில வந்து இல்ல சோ அதன் காரணமா கண்டிப்பா ஷர்துல் தாக்கூர் தான் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி ஆகணும் கட்டாயத்துல இருக்காங்க சோ பார்க்கலாம் ரீசன் ஃபார்ம் வச்சு போறாங்களா இல்ல டிவைஸ் அகெயின் புவனேஸ்வர் குமாருக்கு போறாங்களான்றத இந்த ரவிச்சந்திரன் அஸ்வி வந்து விளையாடுவார் மாதிரி தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இன் பிளேஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி ஸோ சீனியரிட்டி போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது பட் பார்க்கணும் அதை நம்ம வருண் சக்கரவர்த்தியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து விளையாடிருக்காரு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் மஹமத் ஷமி டென் அண்ட் லெவனில் இருக்காங்க நியூசிலாந்து பிரபு லெவனை பொறுத்த வரைக்கும் மார்ட்டின் கப்தில் அண்ட் டேரல் மிச்சல் ஓப்பன் பண்ணுறாங்க டேரல் மிச்சல் மேபி வந்து ஓப்பன் பண்ணலன்னா சைஃபர்ட்ட கூட வந்து ஓப்பன் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஆடம் மில்னே சப்போஸ் உள்ள வந்தோன்னா டிம் சைஃபர்ட் இல்ல டேரல் மிச்சல் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வெளியே போயிட்டு ஆடம் மில்னே கூட வந்து டீம்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து இருந்தானா ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்க டீம்ல தெரியும் பிகாஸ் இந்தியா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸுக்கு எதிராக கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கொஞ்சம் பாலை வந்து உள்ள வெளியேன்ற மாதிரி எடுத்துட்டு வருவாரு ஆடம் மில்னே பொறுத்து நல்லா எக்ஸ்ட்ரா பேஸ்ல போடுவாரு ஸோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனா கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குறதுன்றதுனால கண்டிப்பா ஆடம் மில்னே சப்போஸ் இருந்தாருன்னா கண்டிப்பா வந்துருவாரு ஸோ டெக்னிக்கல் கமிட்டி ஐடில வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இருந்தார்னா நல்ல ஒரு விஷயம் அவங்க நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் அதே நேரத்தில் மிச்சல் அப்படின்னா சைஃபர்ட் யாராவது ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு சப்போஸ் மிச்சல் வந்து டிராப் பண்ணாங்கன்னா சைஃபர்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாரு அதே நேரத்தில் மிச்சல்ல வந்து சப்போஸ் உள்ள வச்சிருந்தாங்கன்னா சைஃபர்ட்ட கூட டிராப் பண்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது எந்த நம்பர் த்ரீல வந்து கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து டீம் கேப்டன் ஃபாலோடு பை டேவன் கான்வே கிளென் பிலிப்ஸ் ஜேம்ஸ் நீஜம் மிச்சல் சாண்ட்னர் நான் சொன்ன மாதிரி ஆடம் இருந்தா நம்பர் எயிட்ல ஒரு ஆடுவார் டிம் சவுதி ட்ரெண்ட் பவுல்ட் இந்தியா பிளேயர் பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஃபைவ் மேட்சஸ்க்கு டூ டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் அவரேஜ் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் நாட் நை நைன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சிக்ஸ்டி பேட்டிங் ஆவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாரு பாகிஸ்தானுக்கு ரோஹித் சர்மா பார்க்கும்போது பதிமூணு மேட்ச்சுக்கு த்ரீ தேர்ட்டி எட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு தேர்ட்டி பேட்டிங் ஆவரேஜ் கிரௌண்ட் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் நைன் மேட்சஸ்க்கு ஒன் எயிட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபார்மஸை பொறுத்த வரைக்கும் ரன் அவுட் அதிகமாக அவுட் ஆயிட்டு போனார் பாகிஸ்தானுக்கு மேட்ச்சில் பார்த்திருந்தா விராட் கோலி பொறுத்தவரைக்கும் நைன்

சூர்யகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் நயன் மேட்சஸ்க்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு சிக்ஸ்டீன் மேட்சஸ்ல கிரௌண்ட் சாட்ஸ் பார்க்கும்போது ரீசென்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் லெவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாரு ஹார்டிக் பாண்டியா அப்படின்னு பார்க்கும்போது ஏழு மேட்ச்க்கு ஃபார்ட்டி ஒன் ஸ்கோர் பண்ணிருக்காரு எயிட் பேட்டிங் அவரேஜ் சம்திங் வெரி வெரி புயர் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மேட்சஸ்க்கு செவன்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பிப்டீன் பேட்டிங் அவரேஜ் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன் ஸ்கோர் பண்ணிருந்தேன் பவுல எதுவுமே பண்ணல ஜடேஜாவது டுவெண்டி நைன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் அவரேஜ் ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நியூசிலாண்டுக்கு எதிராக என்ன கிரௌண்ட் ஷார்ட்ஸ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மேட்ச்சுக்கு பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங் பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பதினாறு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபார்ட்டி த்ரீ பேட்டிங் அப்ரேஜ் ரீசன் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டின் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக சதுல் தாக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ஸ் ஃபைவ் மேட்ச்சுக்கு எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கவுண்ட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன் மேட்ச்சுக்கு ஃபிஃப்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சோ எல்லாமே எக்ஸலென்டா இருக்கு சதுல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து உபவிக்கு பதில் இவர் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வினா பொறுத்த வரைக்கும் த்ரீ மேட்சஸ்க்கு சாரி டூ மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷட் பொறுத்த வரைக்கும் மேட்சஸ்க்கு லெவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஷமீன் பார்க்கும்போது த்ரீ மேட்ச்க்கு டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷேட்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எடுக்கல ஜஸ்ட் பும்ரா அப்படின்னு பார்க்கும்போது டென் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நியூசிலாண்டுக்கு எதிராக கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நைன் மேட்ச்சுக்கு பிப்டின் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்க லாஸ்ட் மேட்சார்ஸ் பார்க்கும்போது பாகிஸ்தான் புவனேஸ்வர் குமார் ஆறு மேட்ச்க்கு ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் சட்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸ்டாட்டஸ்டிக்கா கம்பாரிசன் பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப புவராக இருக்கு புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் தாக்கூர் விளையாடினார்னா பெரிய பாசிட்டிவா இருக்கும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் மேட்சும் விக்கெட் எதுவும் எடுக்கல மூணு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன் கொடுத்தாரு வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் ஏழு மேட்ச்க்கு பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எதுவுமே எடுக்கல லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணிருந்தாரு நியூசிலாந்து பிளேயர் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்டின் கப்தே பன்னெண்டு மேட்ச்க்கு டூ நாட் எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி செவன்டீன் பேட்டிங் கிரௌண்ட் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் த்ரீ மேட்சஸ்க்கு பிப்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் நைன்டீன் பேட்டிங் நைன்டின் ரீசன் ரீசண்ட் பொறுத்த வரைக்கும் செவன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டேரல் மிச்சல் ஓப்பன் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காருக்கு எதிராக எயிட் தான் பேட்டிங் ஆவரேஜ் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆர்டர் கேன் விலியம் பார்க்கும்போது பதினோரு மேட்ச்சுக்கு த்ரீ டுவெண்டி ரன்ஸ் டுவெண்ட்டி நன் பேட்டிங் ஆவரேஜ் கிரௌண்ட் ஷாட் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மேட்ச்க்கு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் டூ பேட்டிங் அவரேஜ் ரீசன் பெர்ஃபாமஸ் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் ஃபிலிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு பதினோரு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு கவுண்ட் பொறுத்த வரைக்கும் டூ மேட்சுக்கு தேர்ட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்ல பாத்தோம் டெவான் கான்வே டுவெண்ட்டி செவன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் வெர்சஸ் பாகிஸ்தான் ஜெமி நீசிமை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்சஸ்க்கு தேர்ட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபிஃப்டின் பேட்டிங் அவரேஜ் கிரவுண்ட் ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்னு பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பட் பவுலிங் பண்ணும்போது விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல ட்ரெண்ட் பவுல்ட் பார்க்கும்போது மூணு மேட்ச்க்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மேட்ச்க்கு பதிமூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ எட்டு விக்கெட் கிரவுண்ட் ஷர்ட்ஸ் ரெண்டுமே எக்ஸலெண்டா இருக்கு இந்தியாவுக்கு எதிராக ட்ரெண்ட் பவுல்ட்டை பார்க்கும்போது ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் விளையாடி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு மிச்சல் சான்மன பொறுத்த வரைக்கும் டுவெல் மேட்சஸ்க்கு எயிட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் டுவெல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுலிங்ல கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ரீசென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த சவுத் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு மேட்ச்சுக்கு பத்து விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிராக கிரௌண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏழு மேட்சுக்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசென்ட் பெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு மேட்ச்க்கு பதினேழு விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாக்கு எதிராக இந்த ரீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் டூ விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் டீம் சைஃபர்ட் எட்டு மேட்ச்க்கு டூ எயிட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபார்ட்டி சிக்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் ரீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட மெல்லன் அப்படின்னு பார்க்கும்போது மூணு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மேட்ச் ப்ரடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் எல் அண்ட் ரோஹித் சர்மா நான் மஸ்ட் பிக்கு எடுத்துட்டு போவேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து பாசிட்டிவ் இருக்குது என்னதான் வந்து லெப்ட் ஆம் ஸ்லைட் வீக்னஸ் இவங்களுக்கு இருந்தாலும் பாசிட்டிவ் விஷயம் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே ஏன் ரீசன் கே எல் ராகுல பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து எக்ஸலண்டா ரெக்கார்டு வச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்றேன் மும்பை இந்தியன்ஸோட ஓவர ட்ரெண்ட் பவுல்ட் தான் அதிகமா வந்து வீசுவார் எகென்ஸ்ட் கே எல் ராகுல் சொல்லி பார்க்கும்போது ராகுல் வந்து இவரோட ஓவர்ஸ் வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி ரன்ஸ் வந்து விளையாடுச்சிருக்காரு நம்ம கண்டிப்பா கே எல் ராகுலுக்கு நல்ல ஒரு க்ளூ ட்ரெண்ட் பவுட ஓவரில் இருக்கும் இன்னொரு விஷயம் ரோஹித் சர்மா ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா வந்து நெட்ஸில் மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்க்கும்போது கேம்பில் வந்து அதிகமாக ட்ரெயின் போல்டோட ஓவர்ஸுமே வந்து நிறையா ஃபேஸ் பண்ணி விளையாடி இருப்பார் ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு நல்ல ஒரு க்ளூ இருந்திருக்கும் ஸோ ஏன் வந்து ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஷாகின் எஃப்டி மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட வந்து அவ்வளவா வந்து க்ளூ கிடைக்க மாட்டேது அப்படின்னு பார்த்து மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து விளையாடுறாரு சில மேட்ச் சில சீரிஸ் விளையாடுறாரு சில சீரிஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு சோ அப்படி பார்க்கும்போது அவர் டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு ஸோ ஓடிஐ மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அளவுக்கு விளையாடுறாரு பட் சில சீரீஸ் விளையாடுறாரு சில சீரிஸ் ரெஸ்ட்ல இருக்காரு சோ அப்படிங்கிற காலத்தினால வந்து அவ்வளவா வந்து ஸ்டார்க் ஓவர்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேஸ்னால கொஞ்சம் க்ளூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த பிச் கண்டிஷன்ஸ்மே ஸ்டார்க்கு வந்து ஃபேவர் பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஷாகின்ப்டே பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் போலரை வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஃபேஸ் பண்றது கிடையாது எப்பவுமே வந்து தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா ஓரளவுக்கு ஈஸியா விளையாடுவாங்க இந்தியன் பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ மேட்சஸ் பார்த்துட்டாங்களே போதும் இந்தியன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா எப்படிப்பட்ட ஒரு லெஜண்டரி பிளேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒன் ஆர் டூ மேட்சஸ் பார்த்து விளையாடிட்டாங்களே போதும் அடுத்த மேட்ச்ல வந்து அந்த விளையாடிடுவாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரோஹித் சர்மான்னு கேள்வ கொடுக்க முடியும் பட் லேக் ஆஃப் அகெய்ன்ஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் அட் மீன்ஸ் வந்து சாகின்ப்டிக்கு எதிராக வந்து ஆர் இதுக்கு முன்னாடி ஜுனைட் கான் ஒருத்தர் இருந்தார் அவருமே இந்தியன் பேட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு லெஃப்ட் ஃபாஸ்ட் பாஸ்ட்பாலர்ஸ் வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்றது கொஞ்சம் வந்து அதிகமாக மேட்சஸ் விளையாடினா தான் அந்த க்ளூன்றது ஒரு அளவுக்கு கிடைக்கும் வந்து விஷயங்கள் தான் வந்து எகெயின்ஸ்ட் ஸ்டார் கண்ட சாகி நெஃப்டியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மைனஸா இருந்திருக்கு பட் அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் பவுட்டை கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா விளையாடிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது கான்செப்ட் லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா அப்படிதான் என்னமோ தோணுது அதே கம்பல்சரி வின்ன்ற மாதிரி இருக்குது இந்தியன் பார்க்கும் போது பார்க்கும்போது இந்தியா வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது விராட் கோலியுமே ஓரளவுக்கு சூப்பரா விளையாடிட்டு ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்துருந்தோம் நம்ம ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பட் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஐ விளையாடிட்டு இருந்தார் பட் லாஸ்ட் மேட்ச் வந்து டாப் டூ விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து இந்தியன் டீம் வந்து சூப்பரா ஒரு கம்பேக் கொடுத்தாரு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸலென்டான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அகைன்ஸ்ட் எக்ஸலென்ட் பவுலிங் அட்டாக் பிப்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சோ டீம் வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சு கொண்டு போனாரு அவரோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட் மத்த பேட்ஸ்மேனோட ஹெல்ப் அந்த அளவுக்கு இல்ல ரிஷப் பண்ணி தவிர மத்த பேட்ஸ்மேன் யாருமே வந்து அந்த ஹெல்ப் கொடுக்கல அப்படிங்கறதுனால கோலியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து அரௌண்ட் ஒன் செவன்டி பிளஸ் ரன்ஸ் வந்து நெருங்க முடியலன்றது உண்மை ஆக்சுவலா சோ விராட் கோலி இந்த மேட்சுமே வந்து எக்ஸலென்ட்டா எதிர்பார்க்கிறேன் பட் ஒரே ஒரு விஷயம் விராட் கோலி கிட்ட நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எகென்ஸ்ட் ஈஸ் மிச்சல் ஸ்டாண்டர் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது பிகாஸ் ஈஸ்ட்ரோதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் லைன்லயுமே போடுவாரு அதிகமா எல்பி எடுப்பாரு ராங் ரன்ஸ் கொஞ்சம் போடுவாரு மிச்சல் ஷாட் பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஸ்பின்னர் சொல்லி பார்க்கும்போது ஸ்டம்ப் லைன்ல பவுல் பண்ணி கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்றதுனால கண்டிப்பா வந்து ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியன் ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் எஸ்பெஷலி விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல ரீசென்ட் டைம்ஸ்ல ஓவரால் அவங்க கரியர்லயே வந்து அந்த மாதிரி அவுட் ஸோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து அகெயின்னர் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் மத்தபடி மற்றபடி பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க மூணு பேரும் டாப் த்ரீ வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸை ஈஸியா வந்து டாக்கிள் பண்ணி விளையாடிட்டாங்க ஓவர் கொஞ்சம் பார்த்து விளையாடி மத்த ஓவர்ஸ் அட்டாக் பண்றது நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரிட்டேட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ரிஷப் பண்ணிட்டு நம்பர் ஃபோர்ல வந்து இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும் சூரியகமராதை பொறுத்துக்கும் டிஃபரன்ஷியல் பிக்கா பார்க்கலாம் ஏன் டிஃபரன்ஷியல் பிக்ல இவரை நான் பிக் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் சார்னரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லெப்டார் ஸ்பின் சோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியகுமார் அதை கொஞ்சம் நகர்ந்து எக்ஸ்ட்ரா கவர் மேல வந்து தூக்கி அடிக்க பார்ப்பார் ஸோ அது வந்து அவரோட ஃபேவரேட் ஷாட் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அதே நேரத்தில் ஸ்வீப் ஷாட்ஸ் மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாரு சூரியகுமாரை சோ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்வீப் ஷாட்ஸ் பெரிய அளவுக்கு இம்பாக்ட கொடுக்கும் ஸோ அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல அடிக்கக்கூடிய சான்சஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் இந்த பவுலர்ஸ்க்கு எதிராக வந்து நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சூரியகுமாரும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்ட் வை இருப்பாரு டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா வந்து டெத்ல பேட் பண்றது அதனால மிடில் ஓவர்ஸ்மே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்றதுனால பிச் கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு ரவீந்திர ஜடேஜா ஓரளவுக்கு வாய்ப்புகளை தேடலாம் அகேன்ஸ்ட் லெஃப்ட் அண்டர்ஸ்ட் கேன் வில்லியம்சன் மார்டின் கப்தில்லாம் இருக்காங்க கிளேன் பிலிம்ஸ் எல்லாம் இருக்காங்க சோ அவங்களுக்கு எதிரா பவுல் பண்றதுக்கு ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் ட்ரம்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சதுல் தாக்குற பொறுத்த வரைக்கும் எக்ஸலென்டா இருக்கு ரெக்கார்ட் லாஸ்ட் மேட்ச் ஏன் வரலன்ற மாதிரி எல்லாருமே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்க வச்சாங்க சதுல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் ரீசன் எக்ஸலண்டா இருக்கு சிஎஸ்க்கு எதிராக எக்ஸலென்டான ஒரு பர்ஃபார்ஸ் கொடுத்திருந்தாரு சோ அவங்க டீம் முக்கியமான கட்டத்துல அவன் எப்பெல்லாம் விக்கெட் எடுத்தாவியோ அப்பெல்லாம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு ஒரே ஓர்ல டூ விக்கெட்ஸ் எடுத்துருவாரு சில சமயம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சதுல் தாக்கூரை பொறுத்திருக்கு இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அண்ட் லக்குன்ற ஒரு விஷயம் நிறையவே இருக்குது சதுல் தாக்கூர் ஸோ நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்துமே வந்து மேட்ச்சுக்கு எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷட்ஸ் பார்க்கும்போது நைன் மேட்சுக்கு ஃபிஃப்டீன் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஸோ நல்ல ஒரு விஷயமா நம்ம சதுல் தாக்கூரை யோசிச்சு கண்டிப்பா பிக் பண்ணி பார்க்கலாம் மோமர் ஷாமி அண்ட் பேஸ்பெண்ட் பும்ரா பொறுத்த வரைக்கும் போலிங்னா கண்டிப்பா பெட்டர் பிக்கா பாருங்க ஜஸ்பிரிட் புப்ரா பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங்னா வந்து ஃபஸ்ட் பவுலிங் அந்த சரி செகண்ட் பவுலிங் அந்த சரி ரெண்டு சைடு ரெண்டு சைட் பவுலிங்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸில் அதே நேரத்தில் சமையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா வந்து கண்டிப்பாக கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிரிட்டிசம் கிரிட்டிசிசத்துக்கு ஆளான மகம் சமையை பொறுத்த வரைக்கும் பட் ஆஸ் ஏ லீடிங் ஃபாஸ்ட் பவுலர் ஒன் ஆஃப் தி லீடிங் ஃபாஸ்ட் பவுலர் இன் இன் அவர் இந்தியன் கேப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாம்பியன் பவுலர் முகமது ஷமியை பொறுத்திருக்கு ஸோ இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஷமிக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும் என்றதுனால ஷமியை பொறுத்திருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் என்ன கண்டிப்பாக எஸ்பெஷலி இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பதினோரு டீமில் ஒரு டீமில் ஒரு நாள் டூ டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தென் மார்டின் கப்தில் ஓரளவுக்கு பெட்டர் பிக்காக பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் என்னால பெரிய அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருவாரு கண்டிப்பா வந்து இவரை ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி பவுலர்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்லாத தெரியுது பட் அது நேரத்தில் இன்கமிங் டெலிவரிக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த ஒரு விஷயத்த ஜஸ்பிரத் பும்ரா வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கலாம் குப்தில பொறுத்த வரைக்கும் அவரை கொஞ்சம் பார்த்து விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து யோசிச்சு பார்த்து விளையாடணும் குப்து கேன் வில்லியம்ஸ் கண்டிப்பா பெட்டர் பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்தரைக்கும் இந்தியா ஓரளவுக்கு டீசென்டா விளையாடி இருக்காரு டுவெண்டி நைன் பேட்டிங் அவரேஜ் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் பாட்டி இவருக்கு வச்சிருக்காரு ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மஸை கொடுத்தாரு பட் அன்பார்ச்சுனேட்டா தான் வந்து அவுட் ஆயிட்டு போனாரு பட் இந்த மேட்ச்ல வந்து இவர்கிட்ட வந்து வந்து பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம் டெவன் கான்வே பொறுத்த வரைக்கும் பெட்டர் பிக்க இந்த மேட்ச்சில் வந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இவர் வந்து சப்கி கண்டிஷன்ஸ்லயும் வந்து எக்ஸலென்டா விளையாடுவாருன்ற மாதிரி தான் தெரியுது ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் எல்லாம் சூப்பரா பண்றாரு எப்படி ராஸ்ட் டெய்லர் எப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து டெவான் கான்வே கொடுத்துருக்காங்க சோ அதை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் நீஷம் இந்த மேட்ச்ல வந்து இந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டின்றது ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சப்போஸ் நியூசிலாண்ட் பண்ணனா நீஷம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரன்ஷியல் பிக்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேங்க எடுத்துட்டு போங்க ஸ்டம்ப் லைன்ல பவுல் பண்ணுவார் கண்டிப்பா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிங்கிறது நிறையவே இருக்குது எகென்ஸ்ட் இந்தியா எப்பவுமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அதே நேரத்தில் டாப் த்ரீ பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அங்க சாண்டரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே ட்ரை பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இவரோட லைன் அண்ட் லென்த வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல வந்து கடைசி வரைக்கும் நிக்கணும் மிடில் ஆர்டர்ல அவர் பேட் பண்ண வந்தார்னா ஓவரால் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இந்த மேட்ச்ல கொடுக்க முடியும் சூரியகுமார் யாதவ் யாதவால சோ அதனால சூரியகுமார் யாதவ் இவங்க சாட்னர் அண்ட் ஈஷ்வோதி ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது இவங்களை வந்து ஸ்ட்ரகில் பண்றதுக்கு சூரியகுமாரி தான் கரெக்டான ஒரு பிளேயரா இருப்பார் அதே நேரத்தில் ரிஷப் பண்ணிட்டு பாக்கும்போது சூரிய சாந்த வந்து கண்டிப்பா அட்டாக் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியன் டீம் வந்து டாமினேட் பண்றதுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது அந்த டீம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் பாலிங்னா வந்து ட்ரை பண்றதை விட்டுட்டு மேபி ஈஷ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஈஸ் சவுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எப்பவுமே நல்லா விளையாடுவாரு பன்னெண்டு மேட்ச்க்கு பதினேழு விக்கெட் எடுத்திருக்கிற இந்தியாக்கு எதிராக அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ்ல நிறையவே விளையாடி இருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸ்ட்ரோதியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இந்த பிச் கண்டிஷன்ஸ் விளையாடல பட் இதே மாதிரி பிச் கண்டிஷன்ஸ்ல நிறையவே விளையாடி இருக்காருன்றதை நான் சொல்ல வரேன் ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் வந்து டூ விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் சோ ஈஸ்ட்ரோதியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல பெட்டரா பார்க்கலாம் அதே நேரத்தில் லெக் ஸ்பின்னர் எதிர்ப்பா இந்தியன்ஸ் கொஞ்சம் வந்து வீக் இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி கொஞ்சம் வீக்னஸ்ஸா இருப்பாங்க சோ அதனால கண்டிப்பா வந்து ஈஷோதியை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ஈஷோதியை பயன்படுத்தலாம் கேன் பொறுத்த வரைக்கும் ஈஷோதி நல்ல ஒரு பெட்டர் பிக்கா பாருங்க மிச்சல் ஸ்டாண்டர்ட் ஈஷோதி ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்கு சூரியகுமார் ரிஷப் பண்றது பெரிய ஆயுதமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேக்கு ட்ரெண்ட்டை போலிங் தானும் சரி செகண்ட் போலிங் இருந்தாலும் சரி கண்டிப்பா பெட்டர் பிக்கா பாருங்க அகேன்ஸ்ட் இண்டியா இன்னிச்சு விக்கெட் சப்போஸ் வந்து பார்த்து இந்தியன் டீம் விளையாடிட்டாங்கன்னா கூட டெத்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது எதிராக மூணு மேட்சுக்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு கிரௌண்ட் பார்க்கும் போது எக்ஸலண்டா இருக்குது கண்டிப்பா வந்து டீம் அண்ட் பவுல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு டீம் சவுத்தி ஸ்பெஷலி பஸ்ட் பவுல் ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் பவுலிங்னா வேண்டாம் அதே நேரத்தில் டிஃபரன்ஸ் பிக்ல பதினோரு டீம்னா ஒரு டூ ஆர் த்ரீ டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க பொறுத்த வரைக்கும்

அப்படி பார்க்கும்போது செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் எல் ராகுல எஸ்பெஷலி கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் நியூசிலாண்ட் பஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா கே எல் ராகுல் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க அலாங் வித் விராட் கோலி வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அலாங் வித் கேன் வில்லியம்ஸுமே நல்ல ஒரு சாய்ஸா கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு பிரிவியூ வந்து நம்ம கொடுத்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கேன் வில்லியம்சன் விராட் கோலி ட்ரென் பவுல்ட் சேஃபர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க ரிஸ்கி கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா ஈஷ் சோதி சதுல் தாக்கூர் சப்போஸ் விளையாடுனா அவரையுமே நீங்க வந்து ரிஸ்கி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ட்ரீம் டீம் நாங்க ஷோ பண்ணியிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் விராட் கோலி ரோஹித் சர்மா கேன் வில்லியம்சன் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவை பிக் பண்ணணும் நினைக்கிறேன் பட் பிக் பண்ண முடியல பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ இருக்குது மிச்சல் சாட்னர் அண்ட் டேரல் மிச்சல் செலக்ட் பண்ணியிருக்கேன் டேரல் மிச்சல் எயிட் கிரெடிட்ல இருக்காரு சோ ஓப்பனிங் ஆர் வராரு சோ அதுக்கான தனியாக பிக் பண்ண முடிஞ்சு தவிர பட் மற்றபடி வந்து அந்த இடத்துல ஜிமி நீசம் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சப்போஸ் கிரெடிட் ப்ராப்ளத்தை அடாப்ட் பண்ணவங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஜடேஜா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டுமே நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரத் பும்ரா முகமது ஷமி ஈஸ்ட் சோதி ட்ரெண்ட் பவுட் செலக்ட் பண்ணிருக்கேன் என்னோட கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனா கேன் வில்லியம் பிக் பண்ணிருக்கேன் நான் சொன்ன மாதிரி டாஸ் ரிப்போர்ட் வந்து ஜஸ்பிரீத்ரா முகமது ஷமி அதே மாதிரி கே எல் ராகுல் கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க சப்போஸ் நியூசிலாந்து வந்து பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் பவுல்ட் இந்த சோதி பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கேன் வில்லியம்ஸனு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் சாய்ஸ் இருக்குமே அவர் வந்து கான்ட்ரிபியூன்ஸ் கொடுத்து இந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச் மிக்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க சஜஷன்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்